பான் அலைகளிலே நாம் இப்பொழுது உங்களுக்காக அழைத்து வந்திருக்கின்ற விருந்தினர் பொன்புலா கண்ட பாடகி, எங்களுடைய மனங்களிலே பொன்னான பல பாடல்களாக வீற்றிருக்கின்ற அந்த குரலுக்கு சொந்தக்காரர் பி எஸ் சசிரேகா அவர்களை இப்பொழுது வானலையிலே சந்திக்கின்றோம். வணக்கம் அம்மா. வணக்கம் இளையத்தாருக்கு, என்னுடைய வணக்கம். மிகுந்த நன்றி அம்மா. அதாவது உங்களை தேடாத நாட்களிலே உங்களுடைய பாடல்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்டாலும் எங்களை விட்டு கொஞ்சம் தொலைவிலே, அதாவது தமிழகத்தை தாண்டி நீங்கள் இருப்பதனால் உங்களோடு இவ்வளவு காலமும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஆனால் பொருத்தமான நேரத்திலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அதாவது இந்த ஆண்டை பொறுத்தவரையிலே நீங்கள் பாடகியாக அறிமுகமாகி 50 ஆண்டுகள், அந்த மகிழ்ச்சியான ஒரு தருணத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி பிரபா. பொண்ணுக்கு தங்க மனசு திரைப்படத்திலே தஞ்சாவூர் சீமையிலே என்ற பாடல் உங்களுக்கு ஒரு அடையாளமாக அமைந்தது. அந்த பாடலை ஒட்டிய ஒரு கேள்வி, நீங்கள் பிறந்து வளர்ந்த சீமை எது, அதை சொல்லுங்களேன். ரொம்ப நீங்க வந்து என்ன அவ்வளோ தூரத்துல இருந்து என்ன பேட்டி எடுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப பரவசமா இருக்கு. என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல, அவ்வளோ கண்ண கூட தண்ணி வருது. நிஜமாவே நிஜமாவே சொல்றேன், அவ்வளோ ஆஸ்திரேலியால இருந்து எனக்கு வந்து இப்ப என்ன பேட்டி இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். மக்களுக்கிட்ட நான் வந்து இருக்கேன், நான் ஆஸ்திரேலியாவுக்கு, ஆனா எவ்வளவு வருஷ கணக்கு ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நான் வந்து என்னுடைய நான் பிறந்தது பெங்களூர், வளர்ந்தது படிச்சது எல்லாமே பெங்களூர் தான். அங்கதான் நான் சின்ன குழந்தையில இருந்து பாடுவேன்னு சொல்லுவாங்க எங்க தாய் மாமா அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா பாடுவேனா. ஆனா இசை ஞானம் கிடையாது. இசை அப்படி எனக்கு வந்ததுனாக்க, அப்பா வந்து சமரச சன்மார்க சதானந்த சபைன்னு சொல்லிட்டு இருக்கு, அதுல வந்து இந்த திருப்புகழ் திருப்பாவை இது போன்றதெல்லாம் பஜனைகள் நடக்கும். அது அவரு வந்து அந்த இதுக்கு போகும்போது எங்களை கூட்டிட்டு போவார். கூட்டிட்டு போறாருன்னா என் தாயார் போவாங்க. அப்போ நானு இதெல்லாம் என்னுடைய அவங்க தாயார் வயத்துல இருக்கும் போது எனக்கு இந்த பஜனைகள், அம்மா வந்து சும்மாவே ரொம்ப நல்லா பாடுவாங்க, அவங்களுக்கும் இசை ஞானம் கிடையாது. அப்போ இதெல்லாம் எனக்கு தான் வந்து இருக்கு. கடவுளை என்ன வந்து நீயும் இந்த மாதிரி ஒரு பாடல் பாடுறதுக்கு மக்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு நான் பிறந்திருப்பேன் நினைக்கிறது நான் உண்டு. ஏன்னா எங்க குடும்பத்துல யாரும் இசை உலகத்துல யாரும் கிடையாது. அது இயற்கையாவே எனக்கு கிடைச்சது இந்த வாரம் இந்த பாடல் பாடக்கூடிய இது பாடுறதுக்கு எனக்கு வந்தது. அதனால அப்படியே பாடிக்கிட்டுதான் நான் என்ன அறியாம பாடுவேனா. அப்ப என் தாய் மாமா அவங்க தான் அதை கண்டுபிடிச்சு இந்த குழந்தை இப்படி நல்லா பாடுது, இதுக்கு வந்து எனக்கு எங்கன்னா பாட வைக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல இருந்திருக்காங்க. கடைசியில என்ன ஆச்சுன்னா, அவரு என் மாமாக்கே கல்யாணம் நடக்கும்போது இசை நிகழ்ச்சி வச்சிருக்காங்க. அப்போ வந்து என்னை கூட்டிட்டு போய் இந்த இசை நிகழ்ச்சியில நீ பாடு அப்படின்னு சொல்லி என் மாமா அங்க சொன்னாங்க. சரி நானும் பாடினேன் அந்த பாடல் தைரியமா, அதுவும் ஒரு பயம் இல்லாம தைரியமா பாடியிருக்க. அது என்ன பாடல்னா, சொன்னது நீதானா, சொன்னது நீதானா, சொல் 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 என்னுயிரே, அந்த பாட்டை பாடியிருக்கேன். பாடலும் அந்த இசைக்குழுல இருக்கவங்க இவ்வளவு சின்ன பொண்ணு, ஒரு 9-10 இருக்கவங்களா அந்த ஏஜனுக்கு, அவ்வளவு நல்லா இனிமையா பாடியிருக்கேன். கச்சேரிக்கு எங்களுக்கு கூடவே வேணும், எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளை வேணும்னு சொல்லுவோம். அப்படி கச்சேரியில பாடி இருக்கும் போது எனக்கு எங்க மாமாவங்க வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நல்லா என்ன பாட வச்சு. ஆனா இசை போய் சங்கீதம் கத்துக்கலங்க. 8-ஆம் கிளாஸ் படிக்கும் போது, பெங்களூர்ல தான் படிச்சது எல்லாமே, 8-ஆம் கிளாஸ் படிக்கும் போது எங்களுக்கு ஒரு விருப்ப பாடம்னு ஒண்ணு வரும். அந்த விருப்ப பாடத்துல ஹோம் சயின்ஸ் மியூசிக் இது போல எல்லாமே வரும். அப்ப நான் எங்க மாமா அவங்க சொன்னாங்க, நீ இசை எடுத்துக்கோ, இசை எடுத்துட்டு கத்துக்கோ. 8-ஆம் கிளாஸ்ல இருந்து தான் சரிகம பதனி அவங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தது. அப்படி ஆரம்பிச்சு படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி பாட்டை கத்துக்கிட்டு வந்தது. இதுதான் என்னுடைய வரலாறு. பார்த்தீர்கள் என்றால் இந்தியாவை பொறுத்தவரையிலே எத்தனையோ லட்சம் பேர், தாங்கள் எவ்வளவோ திறமைசாலிகள் கொட்டி கிடக்கின்ற ஒரு தேசம். அங்கே இருந்து ஒரு சிலர், தமிழ் திரையிசையை எடுத்துக்கொண்டால் நீங்கள் வளர்ந்த காலத்திலே வந்து ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய பாடகிகள், அவர்களுக்குள் நீங்களும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதற்கு காரணமாக அமைந்தது என்ன? நீங்கள் ஒரு திரையிசை துறைக்குள்ளே எப்படி உங்களால் நுழைய முடிந்தது? இது வந்து இதை சொல்லணும்னு சொன்னாக்கா, எம்எஸ்வி ஐயா அவர்கள், நெல்லிசை மன்னர் மாமன்னர் ஐயா அவர்கள் வந்து பெங்களூர்ல இசை நிகழ்ச்சி நடத்த வந்திருக்காங்க. இசை நிகழ்ச்சி நடத்தும் போது நானும் என் மாமாவும் தான் போய் இசை நிகழ்ச்சி கேட்கிறோம். எங்க தொலை தூரத்துல நின்று கேட்கிறோம்.
அந்த ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துல இருந்தா நாங்க தூரமா இருந்து கேட்கணும் அந்த பாடல்களை. கேட்ட பிறகு என் மாமா வந்து நல்ல ஐடி டெலிபோன் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனில பெரிய டியூட்டில இருந்தார். அதனால அவர் என்ன பண்ணாரு, எம்எஸ்சி எங்க தங்கி இருக்கிறாரு அந்த ஹோட்டலுக்கு என்ன கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போயிட்டு அங்க பாட வச்சாருங்க. அவர் எதிரில அவரு வைஃப் எல்லாமே குழந்தைங்களோட அவர் வந்து இருந்தாரு எம்எஸ் ஐயா ஐயா அவர்கள். அங்க போயிட்டு என்ன பாட வச்சு பாட சொன்னாரு. அவரு அவரு தான் வாசித்தாரு ஹார்மோனியம் பெட்டி. என்ன வச்சு பாட சொல்லும்போது இந்த பாட்டு பண்ணுங்க, உன்னை எண்ணி என்னை மறந்தே, சுசிலாமா பாட்டு. அது ஒரு பாட்டும் ஈஸ்வரி அக்கா பாட்டு, எனக்கு வந்த இந்த மயக்கம் உனக்கும் வர வேண்டும் அந்த பாட்டு. இரண்டையும் பாடணும்னு அவருக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நீங்க இங்க இருந்து ட்ரை பண்றதை விட நீங்க சென்னைக்கு வரணும், சென்னைக்கு வந்தா உங்களுக்கு நாங்க வந்து பிள்ளைக்கு வந்து அந்த வாய்ஸ் டெஸ்ட் எல்லாம் எடுத்த பிறகு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னதும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன மாமா வந்து சென்னைக்கு கூட்டிட்டு போனாரு. சென்னையில யாரும் எந்த ரிலேஷன் யாரும் கிடையாது, ஒரே ஒரு தூரத்து ரிலேஷன் அவங்க. அதுவும் சென்னையில அவங்க வீட்டுல போய் கேட்டுக்கிட்டு இவன் நாங்க வந்து இப்படி வரோம் தங்கலாம் பண்ண. அப்பெல்லாம் வந்து பாருங்களேன் பாடணும்னாக்கா வீட்டுல எல்லாம் வந்து விட மாட்டாங்க. அது எதுவும் ஒரு மாதிரி நினைச்சாங்க, சினிமா உள்ளதை ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் அங்க போயின பிறகு எனக்கு தெரியும் சினிமா உலகத்துல ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டுதான் வராங்க. நான் பாடும் பொழுது கூட இந்த போய் ஸ்டுடியோல பாடும் பொழுது கூட வாய்ஸ் ரொம்ப பிரமாதமா இருக்கு, அந்த ஸ்டுடியோ போனுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, இங்க இங்கேதான் இருக்கணும், செட்டில் ஆயிடணும் இங்கேதான் சொல்லிட்டு நாங்க ரிலேஷன் வீட்டுல தான் இருந்தோம். அப்பயே படிப்படியா கச்சேரிகள் அண்ணாவே சொல்லி, எம்எஸ்சி அண்ணாவே சொல்லி, சாய்பாபா அண்ணா, சங்கர் கணேஷ் மியூசிக் டைரக்டர் இவங்ககிட்டலாம் இசை கச்சேரியில நிகழ்ச்சியில தான் பாடிட்டு இருந்தேன். அப்புறமா தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அந்த நீங்க சொல்ற மாதிரி இப்பனா இப்ப இருக்கிற யங் ஜென்ரேஷன் ரொம்ப ஈஸியா வரலாம், ஏன்னா அவங்களுக்கு போட்டி எதுவும் கிடையாது. ரொம்ப ஜென்ரலா அவங்க வந்து ரொம்ப அழகா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்க. எவ்வளவு பாடினாலும் அந்த போட்டி பொறாமை எல்லாம் இந்த ஜென்ரேஷனுக்கு இல்லவே இல்லை. அப்பெல்லாம் நாங்க வரும் பொழுதோ பெரிய சிங்கர்ஸ் இருந்தா கூட எங்களுக்கு ஒரு பாடல் கிடைக்க நாங்க கஷ்டப்பட்டோம், கஷ்டப்பட்டு தான் நான் வந்தது அந்த பாடல் கிடைக்கிறதுக்கு. நிச்சயமாக அந்த வகையிலே உங்களுக்கு அந்த முதல் வாய்ப்பு என்பது ஜி கே வெங்கடேஷ் அவர்களால் தான் உங்களுக்கு கிடைத்தது இல்லையா? கரெக்டா நீங்க அப்படியே ரொம்ப அழகா நீங்க கேக்குறீங்க, அவர்தான் கொடுத்ததே வாய்ப்பு எனக்கு முதல்ல. அப்படி அவருடைய அறிமுகம் நீங்க எப்படி அவருடைய அறிமுகம் கிடைக்குது? இல்ல அப்போ நாங்க இங்க இருந்து பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு போகும்போதும் எங்க மாமா வந்து லீவ் போட்டுட்டு என் கூடவே தான் வருவாரு இல்லைங்களா. அப்ப அந்த ஒரு வாரம் அங்க இருக்கும்போதும் ஒவ்வொரு ஒரு நாளைக்கு எம்எஸ்சி ஐயா பார்ப்போம், அப்புறம் ஜி கே வெங்கடேஷ் பார்ப்போம், எல்லா மியூசிக் டைரக்டரும் நாங்க போய் வீட்டுங்களில் போய் பார்ப்போம். ஸ்டுடியோ போக மாட்டோம், அவங்கவுங்க வீட்டுங்களில் தான் போயிட்டு பார்ப்போம். பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? அப்ப எல்லாம் வெளியில நிக்கணும், ஆமா வெளியில நிக்கணும், இல்லைன்னா வெளியிலாம் எல்லாம் சேர் எல்லாம் போட்டிருப்பாங்க, நம்ம காத்து நிற்கணும் அவங்க கிளம்புற வரைக்கும். அவங்க போற நேரத்துல நம்ம எதிரில் நின்னா கூட அந்த இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஜி கே வெங்கடேஷ் அவர்கள் வந்து பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னதும் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, ஏன்னா அவரும் பெங்களூர்காரர் தான் இல்லைங்களா. அப்போ அவரும் நம்ம வாய்ஸ் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு முதல் முதல்ல கஸ்தூரி நிவாஸ் என்ற படத்துக்கு கனடா படத்துக்கு எனக்கு ஸ்லோகம் கொடுத்தாரு. அதுதான் அங்க தமிழ்ல சபதமன் வந்தது, சபதமன் அதுலயும் எனக்கு வந்து சபதம் அதுலயும் எனக்கு அதே மாதிரி ஒரு ஸ்லோகம் கிடைச்சது, எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. கன்னடத்துலதான் எனக்கு முதல் முதல்ல அவரு வாய்ப்பு கொடுத்தது. கொடுத்த பிறகு அப்படியே அவரு அந்த அந்த வாய்ப்போட தெரியும் எனக்கு. அப்புறமா அதுக்கடுத்து சபதம், அப்புறமா தான் பொண்ணுக்கு தங்க மனசு அவரு கூட பாடுந்து அவரு மியூசிக்ல. அது மறக்க முடியாது, ரொம்ப பெரிய பாடல் நல்லா ஹிட் ஆச்சு. பெரிய ஐயா சீர்காழி ஐயா கூட பாடக்கூடிய வாய்ப்பும், நானு பூரணி நாங்க மூணு பேர் சேர்ந்து பாடின பாடல் அது. அதுவும் நல்லா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி சீமை சீமன் சொல்ற மாதிரி தஞ்சாவூர் சீமை மதுரை சீமை அப்படி வந்து ஒரு தஞ்சாவூர் சீமையில மதுரை அது மாதிரி கங்கா நதி இப்படி எல்லாம் வரும் எங்களுக்கு அந்த பாடல்ல. நிச்சயமாக அதுல அந்த நீங்கள் சொன்ன சபதம் திரைப்படத்திலே வந்த பாடலை வந்து நீங்கள் உங்களோட கூட பாடியவர்கள் யார்? தனி ஸ்லோகம் ஏனென்றால் அதுவும் ஸ்லோகம் ஏனென்றால் அது இசைத்தட்டிலே வரவில்லை இல்லையா? இல்ல வராதுங்க, அது வராது, அது படத்தோட வருது, அது ரீ ரெக்கார்டிங்ல வருது அது. ஆமா
ஏனென்றால் அப்படி கணக்கு பார்த்தால் நீங்கள் 50 ஆண்டுகளையும் தாண்டி விட்டீர்கள். 52 என்று சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவ்வளவு அழகா நீங்க வந்து நாங்க கூட மறந்துருப்போம். நீங்க வந்து இது போல எங்களை வந்து நீங்க பெருமைப்படுத்துறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 52 வருஷங்களா அந்த படம் வந்து? ஆமா, 1971 வந்தது. நான் 69 நான் சென்னைக்கு வரேங்க. 69 சென்னைக்கு வரேன். வந்ததும் வாய்ஸ் டெஸ்ட் எடுத்து எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்க பெங்களூர் வந்துட்டு மறுபடியும் போலாம்னு சொல்லிட்டு பெங்களூர் வந்தோம். பெங்களூர் வந்ததும் எனக்கு வந்து டைஃபாய்டு வந்தாச்சு. அதுதான் அப்படியே போக முடியல. ஒரு வருஷம் அப்படியே இதாச்சு. அப்புறம் நாங்க திருப்பி நீங்க சொல்ற மாதிரி 78 நாங்க வந்து சென்னைக்கு போயிட்டோம். மறுபடியும் எங்க மாமாவும் நானும் சென்னைக்கு போயிட்டோம். அதுக்கடுத்து தான் இந்த பாடல் நீங்க சொல்றீங்க பாருங்க. 72 ஆகுது அந்த பாடல் முதல்ல கிடைச்சது எனக்கு வாய்ப்பு. பெண்களிடம் வயசை கேட்க கூடாது என்று சொல்வார்கள். நான் உங்களிடம் வயசை கேட்கவில்லை. ஆனால் சொல்லுங்க, உங்களுடைய அந்த முதல் பாடல் வாய்ப்பு கிடைத்த போது உங்களுக்கு எத்தனை வயது? என்ன இருந்து நான் வந்து SSLC முடிச்சுதான் போனேங்க. SSLC இங்க வந்து 16 முடிப்பாங்க. SSLC முடிச்சு போயிட்டு மறுபடியும் நாங்க வந்து ஒரு வருஷம் இங்க இருந்துட்டு திருப்பி போனோம். என்னங்க எனக்கு இருந்தா ஒரு 20 இருக்கும். 20 அதுல என்ன விஷயத்தையும் இங்க குறிப்பிட வேண்டும். கவிஞர் முத்துலிங்கம் ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், இந்த தஞ்சாவூர் சீமையிலே பாட்டுக்கு வந்து அது GK வெங்கடேஷ் அவர்களுடைய இசையாக இருந்தாலும் கூட இசைஞானி இளையராஜாவினுடைய ஆக்கிரமிப்பு அங்கே அதிகமாக இருந்ததாக குறிப்பிட்டிருந்தார். அதாவது அப்ப நீங்க வந்து அந்த காலகட்டத்திலே வந்து இளையராஜா அவர்கள் GK வெங்கடேஷ் அவர்களிடம் உதவி இசையமைப்பாளராக இசைக்கலைஞராக இருந்த ஒரு காலகட்டம் இல்லையா? அந்த நேரத்தில் வந்து இளையராஜா அவர்களை பார்த்தபோது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அதாவது அவர் இப்ப இவ்வளவு ஒரு பெரிய இசையமைப்பாளராக வருவார் என்று உங்களுக்கு நினைக்க தோன்றியதா? இல்ல இல்ல எப்படி இல்ல இல்ல நானு அதான் சொன்னீங்களா, ஆரம்பத்துல எனக்கு உடனே பாடல் வாய்ப்பு கிடைக்கல, யாருமே கொடுக்கல. இப்படி கச்சேரிகள் தான் பாடிட்டு இருக்கேன், எல்லா இடத்துலயுமே கச்சேரிகள். அப்ப SPB சாரோட கூட நான் சேர்ந்து கச்சேரி பாடும்பொழுது அங்கேயும் வந்து வாசிப்பாங்க. ராஜானா, கங்கை மரண்ணா, பாவலர் பாஸ்கர் அண்ணா, இவங்க 3 வந்து வாசிப்பாங்க. அதே மாதிரி இப்போ நீங்க சொல்ற மாதிரி GK வெங்கடேஷ் ஐயா இசையமைப்புல இவங்க 2 வருவாங்க. ஆனாக்க வந்து அப்பா இந்த மாதிரி அண்ணா இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர், அவரு வந்திருப்பாரு, நமக்கு என்ன தெரியும் அவரு இப்படி இவ்வளவு பெரிய புகழ்ல வருவா அப்படி. அப்போ நல்லா அவரு வந்து எனக்கு பாட்டெல்லாம் சொல்லி கொடுப்பாரு, கிட்டார் வாசிப்பாரு. கச்சேரியிலதான் எங்களுக்கு அண்ணாவை பழக்கம். ராஜாண்ணாவா ரொம்ப நல்லா பேசுவாரு, எல்லாம் பழக்கம். அது இல்லாம வந்து முதல்ல முதல்ல அவருடைய இசை நிகழ்ச்சியை நாங்க இதுல பாடும்பொழுது அவரு கச்சேரியில எங்க பாடுறோம்னாக்கா கீழ்பாக்கம் ஹாஸ்பிட்டல், கீழ்பாக்கம் ஹாஸ்பிட்டல்ல தான் நாங்க முதல்ல முதல்ல அண்ணா அங்க கச்சேரி இசை நிகழ்ச்சியில ஆரம்பிச்சது. அங்க போகும்பொழுது நானு மலேசிய வாசனை எல்லாரும் வந்து அங்கதான் பாடுறோம். அதான் அவரு எப்பவுமே சொல்லுவாங்க, அண்ணா கூட வாசனை சொல்லுவாரு, மா நம்ம பாருமா எங்க தொடங்கிருக்கோம் பாருமா பாடல அப்படின்னுவாரு. ஏன்னா அங்க வந்து மனநிலை பாதிச்சவங்களுக்காக நாங்க பாடணும் அந்த இடத்துல. அப்பத்துல இருந்து அண்ணா எங்களுக்கு பழக்கம். அண்ணா கூடுவா ரொம்ப பிரியம் அவங்களுக்கு. எனக்கு இந்த ஒரு ஸ்லோகம் கூட வந்துச்சுங்க, ஸ்லோகம் இது என்ன சொல்லுவாங்க லோக்ஸா, இந்த அண்ணா என்று வாய் நிறைய அழைப்பவர் குமுதத்துல வந்தது b.s.சசிரேகா அவர்கள். இளையராஜா அவர்களை அண்ணா என்று வாய் நிறைய அழைப்பவர் b.s.சசிரேகா அவர்கள் ஒரு இதுவே போட்டோம். குமுதம்ல அதுல எனக்கு ரொம்ப இஷ்டம். அவங்களும் என்ன ஆமா அந்த மாதிரிதான் பழக்கம் அண்ணா எங்களுக்கு. இருந்தாலும் அவருடைய இசையமைப்புல பாடும் போது நிறைய பயந்துதான் பாடுவேன் நான். அதை பற்றி தனிப்பட்ட முறையில நிறைய கேட்க இருக்கின்றேன். ராஜா அவர்களை